விவசாயம் செழிக்கவும் எருமைகளை காத்திடவும் சிறப்பு பிரார்த்தனையுடன் மூடுவத் பண்டிகை நீலகிரியில் கொண்டாடப்பட்டது. நீலகிரி மலைத்தொடரில் மட்டும் இயற்கை வளங்களை கொண்டு குடில் அமைத்து மந்தி எனப்படும் சிறு சிறு குக்கிராமங்களில் அடர்ந்த வனப்பகுதியில் தோடர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குலத்தொழில் விவசாயமாகும். இவர்கள் எருமை மாடுகளை குலதெய்வமாக வணங்குவதும் நாவல் மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு மரங்களை வளர்த்து இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது குலதெய்வ கோவிலில் விவசாயம் செழிக்கவும் எருமைகளை காத்திடவும் மொட்பத் பண்டிகை கொண்டாடினர். நாங்கள் ஆண்டுதோறும் இந்த முத்துநாடு மந்தங்கிறது எங்களோட சமுதாயத்துக்கு தாய் நாடு. இந்த திருவிழா மொட்பத் திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் ஒரு வயது குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை இங்கே கலந்து கொண்டு இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மழை வேண்டி விவசாயம் செழிக்க எருமை மாடுகள் வளர்க்க நல்லா இருக்கணும், இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்யறோம். மொட்பத் திருவிழாங்கிறதாவது தங்களது பாரம்பரிய பாடலுக்கு நடனமாடி தோடர் பழங்குடியின இளைஞர்கள் பலத்தை நிரூபிக்கும் விதமாக இளவட்ட கல்லை தூக்கினர். ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த பாரம்பரிய விழாவை சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்டு ரசித்தனா்.